வணக்கம் பா, வெல்கம் சேனல் மிஸ்டர் சைபர் டெக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். அந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லுவேன். ஸோ டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லை சொல்லலாம், இல்லை அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ எது வேணால் சொல்லிக்கிங்க, பட் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இது என்னன்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு எதுக்கு உதவுது அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சப்போஸ் ஒரு யூடியூப் சேனலோ இல்லை அப்படின்னா உங்களோட கரியர் சம்மந்தப்பட்ட வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கீங்க. சப்போஸ் இதை யாராவது ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதுக்கு ஒரு 95% வந்து வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஹேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதாவது ஒரு ஹேக்கர்ட்டேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை. அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம அந்த டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபோன் எடுத்துக்கிங்கம்மா. ஸோ ஃபோன் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கூகுள் உள்ளே போய்க்கிங்க. கூகுள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட ஜிமெயில் ஐக்கானோட ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் செட்டிங்ஸ், அடுத்து செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்யூரிட்டிக்குள்ளே வந்துருங்க. ஸோ நான் சின்ன ஒரு டெமோ வீடியோ வந்து காட்டுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நம்ம மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்னு கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்திலே பர்சனல் இன்ஃபோன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல ஆன் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. ஆன் இல்லை அப்படின்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆன் இல்லை அப்படின்னா ஆஃப்னு வந்து வரும். ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் ப்ரொடக்ட் யுவர் அக்கௌண்ட் வித் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கெட் ஸ்டார்டடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்ததாக இந்த பேஜ் வரும். உங்களோட ஃபோன் எந்தெந்த ஃபோனில் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த ஃபோன்லாம் இங்கே வந்து ஷோ ஆகும். என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இனிமேட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சைன் இன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சைனே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இந்த டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இதனால் இதை நீங்கள் கண்டினியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கண்டினியூ வந்து கொடுத்துக்கிங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி அந்த இடத்துல வெரிஃபை பண்ணிவிட்டு டர்ன் ஆன் கொடுத்தா போதும், உங்களோட அக்கௌண்ட்டு சேஃப் ஆகிடும். ஓகேன்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனபிள் பண்ணியாச்சு. இனிமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் எந்த விதத்திலையும் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மானிட்டேஷன் எனபிள் பண்ணுறதுக்கு புதுசாக ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை எனபிள் பண்ணக்கப்புறம் தான் நம்மளாட்டி வந்து மானிட்டேஷன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை எனபிள் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டேஷன் ஆன் பண்ணுங்கள். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க.